ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமக்கா. நல்லா ரெடியாகி கிளம்பியாச்சு. நம்ம இப்போ வெளியே தான் போக போகிறோம். எங்கே போகிறோம்னா, இந்தியாவுக்கு வந்து மணி அனுப்புறதுக்காக போக போகிறோம். இந்தியன் இங்கே குவைத் ரேட்டு இந்தியன் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ மணி அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெளியே கிளம்பிட்டுருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக டவுட் இருக்கும், இங்கே ஃபாரின்லேருந்து எப்படி இந்தியாவுக்கு அவங்க மணி அனுப்புகிறாங்க, எந்த பேங்க்குக்கு அனுப்புவாங்க, எப்படி டிரான்சாக்ஷன் ஆகும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புது விஷயமாக இருக்கும். இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நியூ கண்டென்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறமா ஹேடனோட ஸ்கின் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஹேடனோட ஸ்கின்னுக்கு வந்து நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டேன். அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் ப்ரைவேட்டாகவும் ஒரு டாக்டர்கிட்ட பார்த்தேன், அவங்களும் அதே தான் சொல்லியிருந்தாங்க, அவனுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னு அப்படின்ட்டு. அதனால் இது எதுவுமே ஸ்கின் அலர்ஜி கிடையாது, இது வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கனால அவனோட ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் கொடுக்கல, அதனால் அவன் வந்து கொஞ்சம் சொரிஞ்சு சொரிஞ்சு அதிகமாயிருக்கு. ஸோ நல்ல மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா நான் வந்து டபுள் ஒப்பீனியன் கேட்டிருக்கேன். நம்ம வந்து குழந்தைங்க விஷயத்தில் வந்து கொஞ்சம் டபுள் ஒப்பீனியன் கேட்கணும், ஏன்னா ஸ்கின் வர ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேருக்கு ஏதாவது அலர்ஜி வந்துட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கும் குழந்தைங்களுக்கு ஏதாவது அலர்ஜி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டபுள் ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க. இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும் நல்லா அப்ளை பண்ணணும், நல்லா தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பேபி மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருந்து அப்படின்னா எனக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி பார்க்கேன். நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ஹிமாலயா. இப்போது ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்காங்க, அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். அது முடிஞ்ச பின்பு ஹிமாலயா தான் யூஸ் பண்ண போகிறேன். வேறு ஏதாவது பெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம வெளியே போய் எப்படி இந்தியாவுக்கு மணி அனுப்பலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். ஆனால் நம்ம மாஸ்க் கூட தான் வெளியே போகணும். எல்லாருமே வெளியே மாஸ்க் போட்டிருக்காங்க, க்ளவுஸ் போட்டிருக்காங்க. இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ். சின்ன பிளேஸாக தான் இருக்கும், எல்லாமே கம்ப்யூட்டரில் தானே வேலை, அதனால் நிறைய பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. கடைக்கு போயிட்டு வந்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டோம். நான் ஆல்ரெடி பன்னீர் வந்து பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன், பன்னீர் கிரேவி மாதிரி. வீட்டிலேருந்து கடையிலேருந்து ப்ரெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ப்ரெட்டு பன்னீர் இதை வச்சு சாப்பிட்டு அப்புறம் சீஸ் எல்லாம் வச்சு ஒரு சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி எப்படியோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண போயிருந்தோம்லாம், நம்ம மணி இங்கேருந்து இந்தியாவில் இங்கே குவைத்துலேருந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறோம்ல, அது வந்து எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் இருக்குது, லூலூருக்கு, அல்முசானி, அப்புறம் நிறைய பேரில் நிறைய கம்பெனி இருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து லூலு இருக்குது எங்கள்கிட்ட. லூலுவில் வந்து நம்ம ஃபோன் மூலமாகவே அனுப்பலாம். ஃபோன் மூலமாகவே அனுப்புறதுக்கு இருக்குது, முதல்ல அதுக்கு வந்து ஒரு கார்டு பண்ணணும். அந்த கார்டு இருந்தால் தான் கண்டிப்பாக நம்ம பைசா வந்து அனுப்ப முடியும். இப்போ நான் உங்களுக்கு அந்த பில் இது ரிசிப்ட் வச்சு நான் உங்களுக்கு என்ன இதை டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம லூலு எக்ஸ்சேஞ்சில் தான் எங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது. நம்ம எதில் வேணாலும் இது பண்ணலாம், வெறும் நம்மளோட சிபில் ஐடி மட்டும் போதும். கஸ்டமர் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இந்த நம்பர் லூலு கார்டு இருக்கனால அதுக்கு நம்பர் இருக்குது. கஸ்டமர் நேமு, மொபைலு, அப்புறம் சிவில் ஐடி, நேஷ்னாலிட்டி, சோர்ஸ் ஆஃப் இன்கம், அட்ரஸ் அப்படி நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், நம்மளோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த பேங்க்குக்கு வேணாலும் அனுப்பலாம். நம்ம இந்தியாவில் இருக்க எந்த பேங்க்குக்கு வேணாலும் நீங்கள் அனுப்பலாம். நேமு, பேங்க் அக்கௌண்ட்டு, பிரான்ச் அக்கௌண்ட்டு, இப்படி எல்லா டீட்டெயில்ஸ் மட்டும் முதல் டைம் தெளிவாக கொடுத்தா போதும். நமக்கு கார்டு இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சு. இப்போ நீங்கள் எவ்வளோ மணி அனுப்புனாலும் உங்களுக்கு 1 KD சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அதனால் கொஞ்சம் மணி வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டு லாஸ்ட்டாக அனுப்புறது தான் நமக்கு பெனிஃபிட். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இப்போ வந்து இந்தியாவோட ரேட் வந்து ரொம்ப அதிகம் வேர்ல்டுலேயே. மணியில் வந்து இந்தியன் மணி வந்து அதிகமாக இருக்குது. குவைத்தோட தினாருக்கு தான் இங்கே வந்து ஒரு தினார் வந்து இந்தியாவில் வந்து மினிமம் 230 மேலே தான் இருக்கும். இப்போ வந்து 242 இருக்குது. 242ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ரேட். போன இயர்ல நவம்பர் டிசம்பர்ல வந்து இந்த மாதிரி ரேட் வந்துச்சு, 245 வரலாம் வந்தது. இப்போ 240ங்கிறது ரொம்ப 242ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ரேட்டு. இது வந்து நடந்திருக்கிறது வந்து கொரோனாவால் ரேட் வந்து கொஞ்சம் கூடியிருக்கு இந்தியன் ரேட்டு. ஆனால் அதுக்கு பதிலாக வெஜிடபிளோட ரேட்டு பயங்கரமாக அதிகமாக இருக்குது. தங்கத்தோட ரேட் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ரேட்டில் இருக்குது. நான் எனக்கு கொஞ்சம் கோல்டும் வாங்க வேண்டியது இருக்குது. எனக்குன்னா எனக்கு இல்லை, கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் வருதா நல்லா கண்டிப்பாக வாங்க வேண்டியது இருக்குது. நான் கண்டிப்பாக கோல்டு வாங்கும்போது உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸு என்ன ரேட்டு எப்படி சேகிலியும் சேதாரம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதெல்லாம் சொல்கிறேன். இந்த பேப்பர்லேயே அழகாக பின்னாடி போட்டிருக்காங்க. லூலுவில் மணி வந்து மொபைல் மூலமாகவே நம்ம அனுப்பலாம். டவுன்லோட் லூலு மணி ஆப்பு,
அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள், சூஸ் த ரிசீவர் அன்சென்ட் இப்படின்னு நம்ம ஃபோன் மூலமாகவே அனுப்பலாம். நான் வந்து இப்போ ரொம்ப நாள் வீட்லேயே இருக்கோமேண்டு, இது வந்து கூட்டம் இல்லாத நாள், ஃப்ரைடே தேர்ஸ்டே போனீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும், அதனால் க்ரௌட் இல்லாத நேரம் போகணும், க்ரௌட் இல்லாத நேரம் போனீங்கன்னா ஈஸியாக அனுப்பிடலாம். ஒரு டிப்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மணி அனுப்புறதுக்கு வந்து நம்மளோட ஹஸ்பண்டே போகலாம். இது வந்து இதுக்கு கண்டிப்பாக நான் ரெடியாகி இவ்வளோ ரெடியாகி கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நான் நீங்கள் நினச்சிக்கிறாதுங்க வீடியோ எடுக்கிறதுக்காக போகிறா ஸ்னேகா அப்படின்ட்டு. நான் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்க கூட வெளியே போக தான் பார்ப்பேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் டென்ஷன் இருக்கும், நிறைய ஒர்க் இதாக இருக்கும். நமக்குமே இங்கே குக்கிங் இருக்குது, பையனை பார்க்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பிஸியாக தான் இருப்போம். நீங்கள் உங்களை மீறி வெளியே போகும்போது தான் அந்த ப்ரெஷர் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பக்கத்தில் தான் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் கூட வெளியே போயிட்டு வாங்க. இது ஒரு சின்ன வாக் மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும், நல்லா ஹாப்பியாக பேசிக்கிட்டே போகலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கிளம்பணும், ரெடியாகணும், வேலை இருக்குது அப்படிலாம் நினைக்கக்கூடாது, எப்போவுமே வேலை இருக்கும். எனக்கு இது வந்து வீக் டேஸ் தான், வீக்கெண்டுனா பரவாயில்ல, வீக் டேஸ் தான் ரொம்ப ரஷ்ஷப்பாக தான் இருக்கும். நம்ம இருந்தாலும் நம்ம அதுக்கு ப்ரீ பிளானாக கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்துகிட்டு நம்மளும் ஹஸ்பண்ட் கூட போகணும். அப்போ தான் நமக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நியூலி கப்புள், எங்களுக்கு ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க, அதெல்லாமே நீங்கள் ரீசனாக சொல்லாதுங்க. பக்கத்தில் வர உள்ள இடத்துக்கு ஒரு சின்ன ஈவினிங் வாக் மாதிரி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லோரும் போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலி வந்து ரன் ஆகும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய் 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 பாய்.